மீன் வந்து தண்ணியில் தான் உயிர் வருது, இதுலையும் தண்ணியில் தான் எல்லாரும் விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீனை அடிச்சிடுவோம். மீன் பார்த்தீங்கன்னா காலைல வாங்கினோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலு. மீனை கிளீன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல், இந்த வலையை வச்சு 500 ரூபாய் கொடுத்து வாங்கினா டான் கழுத்தி மசா சமைக்கிறோம், மனமா ருசிக்கிறோம். ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. வாமக்களே சொல்லலாம், வாமக்களே ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ வந்து மீன் பார்த்தீங்கன்னா மீனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிப்போம். அவ்வளோதான், போஸ்ட்மார்ட்டம் ரெடி. இந்த சைடு ரெக்கையெல்லாம் வெட்ட தேவையில்லை. அந்த மீன் வெந்துச்சுன்னா நம்ம அப்படியே இந்த சிதையை மட்டும் அழுக்க வச்சு சாப்பிடலாம். நிறைய பேர் இதெல்லாம் கட் பண்ணுறவங்க, அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இந்த பாருங்க, ரெண்டு இதுக்கு வேலைக்கு இது குட்டி குட்டியா. எங்களுக்கு வந்து பெரிய பெரிய சுறா மீன் செய்யலான்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை, என் கையில் வந்து காசும் இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரி தான் இருக்குது, கடல் இல்லை, அதனால் பெரிய சுறா மீன்லாம் எங்களால் செய்ய முடியாது. யாருன்னா மீனவன் இருந்தால் ஸ்பான்சர் பண்ணுங்கள், பெரிய மீனாக அவங்களுக்கு கொஞ்சம் கமாண்டில் கொஞ்சம் பண்ணி விடுங்க. இப்போ டான் மீனை கீரில் போட்டுருவோம். இந்த பாருங்க வேற லெவலில் போடுறேன். டான் மீனில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வெறும் சதையாகவே இருக்கு. இப்போ வெந்துட்டா போல இருக்கு. தேலிக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் மீசு இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் இருந்தது. தேலியோடைய தம்பி என்னான்னு தெரியல. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருவோம். அது போட்டால் புசு புசுன்னுக்குது. கடல் மீனுக்கு கடல் உப்பையே போட்டுருவோம். உப்பு போட்டால் தான் சூவி தரும், இல்லை அது கூட தராது. வெறும் மிளகாத்தூள் போட்டுருவோம். கலர் காம்பினேஷனே வேற லெவலு. கரம் மசாலா போட்டுருவோம். கரம் மசாலா போட்டால் தான் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதுல டேஸ்டும் தரும். மல்லித்தூள் போட்டுருவோம். மல்லித்தூள் போட்டால் தான் மல்லிப்பூ வாசனை வரும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். மீன் மசாலா போட்டுருவோம். மீன் மசாலா போட்டால் தான் மீனுக்கு செம்ம டேஸ்ட்டு, அதில் வேறு லெவலில் இருக்கும். இஞ்சி பூண்டு சொல்லாம, அரைச்ச இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இது போட்டால் தான் கொஞ்சம் மனம் வரும், டேஸ்ட்டும் இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தான் மெயினு, அதான் வேற லெவலில் இருக்கும். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இஞ்சி பூண்டு. எதுக்கு இருந்தாலும் ஒரு கோழி முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். கோழி முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ உடச்சி ஊற்றிங்கன்னா செம்ம வாசனை வரும், அது டேஸ்ட் பாருங்க, ஜெல்லு மாரி வரும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீனில் தடவிக்கலாம். லைட்டாக பச்சை தண்ணி சேர்த்துக்குங்க. மீனில் தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வறுத்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டான் மீன் மேலே தடவு தடவு தடவிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுவும் இப்போ மீனுக்கு வந்து சோப் போட்டுப்போம். நம்மலாம் பார்த்தீங்கன்னா பவுடர் அடிப்போம். இப்போ மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே மசாலா ரெடி பண்ணி மேக்கப் போட்டுட்டோம். பயங்கரமாக இருக்கு பாருங்க, இருக்கும். இங்கே பாருங்க வலைலாம் வச்சு செங்கல்லாம் அடுக்குன்னு அடுக்குன்னு அடுக்கி வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் அதுக்கு மேலே வச்சு வேற லெவலில் சுட்டு சாப்பிட போகிறோம். மீனே பாருங்க, மீனே இப்போ சுட்டு சுட்டா மாரி தான் இருக்குது. என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க வச்சு உடனே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சுடுது பாருங்க. பார்த்
இங்க பாருங்க ஒரே வாட்டி திருப்பிந்துங்க வேற லெவல்ல வந்துச்சு. நீங்க என்ன கடையில போட்டா கூட இந்த ஒரு ரெண்டு செகண்ட்ல ஆகாதுங்க. வெச்சு அந்த செகண்டே வெந்துச்சு. ரெண்டே செகண்ட் தான். என்ன மயத்தார மாதிரி ஊத்திப்போம். கடற்கரையில சுட்டு அடிக்க வைப்பாங்க இது மாதிரி தான். இப்ப நம்ம பாருங்க ரெண்டே நிமிஷத்துல டான் மீன வேற லெவல்ல சுட்டாச்சு. வெளுத்து கடறோம். மக்கள் எல்லாரும் மறக்காம சொமாகுது. இங்கே பாருங்க அதுக்குள்ளே இலை வச்சாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேற லெவலில் டான் மீன் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க வாயெல்லாம் தந்துச்சு. பசி உங்களுக்கு தருவோம் எடுத்துருப்போம். வா பக்காவான மீனுங்க அடி வச்சு. டான் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு போடுற நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சு பாருங்க. நீங்களே பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு காமிச்சு மறக்காமல் சொல்கிறோம். மறக்காமல் வீட்டில் டான் மீனை ஒரு கிலோ 160 ரூபா தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு கிலோ 300 ரூபா. நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களை செஞ்சு போட்டு எங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இதுன்னு நாங்களும் கமாண்ட் பண்ணுறோம். நல்லா நல்லா பொசு பொசுன்னு இருக்கு மீன். எலும்பே இருக்காது பழுக்குதுங்க. என்னை விட ரொம்ப குண்டாகுது. வாங்க இப்போ பசங்க வேற லெவலில் பிச்சு சாப்பிட போகிறானுங்க. மறக்காம பாருங்க புல் வீடியோவை. இப்போ மீன் நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ டான் மீன் ரெடி ஆயிடுச்சு. அது எல்லாரும் பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். இங்க பாருங்க வேற லெவல் வெந்தே போய் அழுக்க வந்து பாருங்க. அப்போ எங்களை கூட்டு நீயே சாப்பிட்ற. இங்கே பாருங்க எனக்கு வேற லெவல் பீஸ். வேற லெவலில் சாப்பிட பண்ணேன். மாடு கைந்து மாறக்கூடாது. சூப்பரா இருந்துச்சு. மறக்காம எங்க வீடியோ ஓகே பண்ணிடுங்க. இங்க பாருங்க எலும்புதான் இருக்குது மிச்சம். எல்லாரும் சாப்பிட்டானுங்க. செம டேஸ்ட். டான் மீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் முதல் முறையாக வாங்கி சமைச்சிருக்கோம் குக்கிங்கில். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஜிலேபிலாம் தான் சமைப்போம். அதுவும் டேஸ்ட்டு பக்காவாக தான் இருக்கும். இது அதை விட பக்காவாக வெறும் சரியாகவே பசங்க எல்லாருக்குமே அழுக்கழுக்காக எடுத்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு வேறு லெவலில் வெந்துச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டான் மீன் வேறு லெவலும் வலையில் வச்சு சுட்டு மசாலாலாம் தடவி வேறு லெவலாக இருந்துச்சு. டால் மீன் பார்த்தீங்கன்னா சுட்டதில் வேறு லெவலில் வெறித்தனமாகவும் அது விதமான வெப்பத்தில் பார்த்தீங்கன்னா சுட்டு தந்தாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. நம்ம பசங்க ஒத்த விடாமல் விரும்பி சாப்பிட்டானுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு.
மண்டே தான் வெச்சி வெச்சி சாப்பிடுறோம். யாருமே டான் மீன் வச்சு சம வேற லெவல் செஞ்சோம். நீங்களே பாருங்க தலையை எப்படி சப்பி வச்சிருந்தேன்.